வணக்கம். இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மியூச்சுவல் ஃபண்டுன்றது பார்த்தீங்க அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ்கிட்ட ஃபண்டு வாங்கி அதில் செக்யூரிட்டிஸ் வந்து பை பண்ணுவாங்க. செக்யூரிட்டிஸுன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக், பாண்ட் அந்த மாதிரி வந்து வாங்குவாங்க. இது யார் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷ்னலான ஒரு ஃபண்டு மேனேஜர் தான் வந்து இது வந்து மேனேஜ் பண்ணுவார். இதில் ஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் எண்டட் ஃபண்ட், க்ளோஸ் எண்டட் ஃபண்ட், ETF அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து லம்சம், இன்னொன்று வந்து SIP. லம்சம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதே இப்போ SIPன்றது பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் நீங்கள் மாதம் மாதம் வந்து பணம் போடுற மாதிரி வரும். லைக் பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே. நம்ம கொடுக்குற ஃபண்டை பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டு மேனேஜர் அப்படின்றவர் தான் வந்து கலெக்ட் பண்ணி செக்யூரிட்டிஸ் வந்து பை பண்ணுவார். லைக் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இருந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணி அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பார். பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 50 கம்பெனிஸ் இருக்கும். 50 கம்பெனிஸ் ஆச்சு மினிமம் வந்து வச்சுருப்பாங்க. அந்த 50 கம்பெனிஸில் நம்ம கொடுக்குற 500 ரூபாயை வந்து பிரித்து போடுவாங்க. எல்லா கம்பெனிலையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா ரிஸ்க்கு வந்து நல்லா குறைஞ்சி நம்மளுடைய ஃபண்டு நல்லா டைவர்சிஃபிகேஷன் ஆகுது, நல்லா பிரியுது. அதாவது ஸோ அது மூலிமா நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம ரிஸ்க்கை வந்து குறைச்சிட்றோம், அதே சமயத்தில் ரிட்டர்ன் வரையிலையும் நமக்கு வந்து நல்லாவே வருது. இப்போ நம்ம நெகட்டிவ் சைடில் பார்த்தா கூட, இப்போ நம்மளுடைய ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா 50 கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் 10 கம்பெனி திவாலே ஆனாலும் மிச்சம் இருக்க 40 கம்பெனி எப்படியும் வந்து ரன் ஆக தான் போகுது. அதுவும் இல்லாமல் அவங்க ஃப்யூச்சரில் க்ரோத் அடைய தான் செய்வாங்க. யாருமே பிஸ்னஸ் வந்து நஷ்டம் அடைகிறதுக்கு பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளுடைய ஃபண்டு மிச்சம் இருக்க 40 கம்பெனியில் வந்து நல்லா க்ரோத் ஆகும். ஸோ நமக்கு அப்படின்றப்ப ரிஸ்க்கு வந்து நல்லாவே குறைஞ்சிடுது. அப்புறம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நல்லா லாங் டேர்முக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து போட்ட உடனே பணம் எடுக்க முடியாது. இது நீங்கள் நல்லா வெயிட் பண்ணி பண்ணையில் தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்னும் கிடைக்கும். இப்போ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் லாங் டேர்ம் வெயிட் பண்ணையில் உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடைக்கும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 1 இயரில் இருந்து தான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆக வந்து ஆரம்பிக்கும். ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் லாங்கர் வெயிட் பண்ணையில் நிறையாவே ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் SIP அதெல்லாம் வந்து பண்ணையில் கண்டிப்பாக வந்து லாங் டேர்ம் வெயிட் பண்ணுங்கள். 5 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணையில் உங்களால் நல்ல ரிட்டர்ன் எடுக்க வந்து முடியும். ஓகே, இது இப்போ எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. ஓகே, இது இப்போ எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஃபண்டை வந்து அவங்க போர்ட்ஃபோலியோக்கு வந்து NAV அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும், நெட் அசட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒவ்வொரு ஸ்கீமை பேஸ் பண்ணி, ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ பேஸ் பண்ணி ஒவ்வொரு NAV வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கம்பெனியிலே நிறையா ஸ்கீம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூனிட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஏன் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 5 இயர்ஸ் க்ரோத் எடுக்க பார்க்கும்போது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10% ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். அதே ரியல் எஸ்டேட்டில் பண்ணையில் 20% கிடச்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 25%க்கு மேலே உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது. அதுவும் நீங்கள் நல்லா லாங்கர் டேர்ம் வெயிட் பண்ணையில் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலயமா நல்ல ரிட்டர்னே கிடைக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அதனுடைய ப்ராஃபிட் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு தான் வந்து சரியானது. ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.